வரலாற்றிலே பல புனைவுருட்டுகளை சித்தரிக்கிறார்கள். ஏதோ நேருவுக்கும் வல்லபாய் பட்டேல் அவர்களுக்கும் பெரிய புடிமிப்புலி சண்டை இருந்ததை போலவும், நேருவுக்கும் அம்பேத்கருக்கும் மிகப்பெரிய கருத்து வேறுபாடு இருந்ததை போலவும், நேரு என்பவர் தான் காஷ்மீரை சிதைத்து அந்த நாட்டை காஷ்மீர்ங்கிற மாநிலத்திலே பகுதியை பாகிஸ்தானுக்கு விட்டு கொடுத்தது போலவும், வரலாற்றிலே மிகப்பெரிய கதைகளை தொடர்ந்து சொல்வதின் காரணமாக ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொன்னால் உண்மையாகிவிடும் என்கிற அடிப்படையிலே சொல்லுகிறார்கள். நாமும் அதை எதிர்த்து களமாடவில்லை என்று நான் ஒத்துக்கொள்கிறேன். பாகிஸ்தான் ஜம்மு காஷ்மீர் என்கிற அந்த சிறிய அந்த மாநிலத்தை பற்றிய முடிவு இருக்கின்ற போது அரசியல் சாசன சட்டத்திலே ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டாடுவதற்காக பல நாட்கள் விவாதம் நடந்த போது பண்டித நேரு அவர்கள் ஒன்றை தெளிவாக சொன்னார். இதை வந்து பட்டேல் அவர்கள் படித்த பின்பு அவர் ஒப்புதல் தந்த பிறகுதான் நான் கையெழுத்து போடுவேன் என்று சொன்னார். 370 அந்த 370 என்கிற அந்த அரசியல் சாசன சட்டத்திலே பட்டேல் அவர்கள் அதை படித்த பிறகு, பட்டேல் அவர்கள் அதை சரி என்று சொன்ன பிறகுதான் நேரு அதை ஏற்றுக்கொண்டார். ஆனால் இன்னைக்கு ஏதோ பட்டேல் ஏதோ பெரிய சாதித்து விட்டது போலவும், நேரு ஏதோ அதை கெடுத்து விட்டது போலவும் இந்த வரலாற்றிலே பல கதைகள் சொல்லப்படுகின்றன. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியும் அதை எடுத்திருக்கிற வகுப்புவாத அரசியலுக்கும் விஷ முறிவு மருந்து என்பது நேருவினுடைய சிந்தனைகள் மட்டும்தான். நேருவினுடைய சிந்தனையை மக்கள் ஏற்றுக்கொண்டால் ஒழிய இந்த பாஜக வைத்திருக்கிற வலதுசாரி மதவாத வெறுப்பு அரசியலுக்கு மாற்று மருந்து கிடையாது. ஆகையால் தான் பயப்படுகிறார்கள். நேரு என்ற பெயரை சொன்னாலே பயப்படுகிறார்கள். நேருவினுடைய பெயரை வரலாற்றிலிருந்து அழித்து விட வேண்டும் என்று முழுமையாக நினைக்கிறார்கள். ஆனால் அதை அனுமதித்து விட்டோம் என்று சொன்னால் இந்தியா என்கிற தத்துவமே சிதைந்து போகும். இந்த நாட்டினுடைய சுதந்திரத்தினுடைய 75வது ஆண்டு விழாவை அமிர்த பெரு உற்சவம் என்கிற பெயரிலே ஒன்றிய அரசு கொண்டாடியது, மோடியினுடைய அரசு. அந்த ஒன்றிய அரசு கொண்டாடிய அந்த போஸ்டர், அதற்காக ஒரு பெரிய போஸ்டர் வெளியிட்டார். சுதந்திரத்திற்காக போராடிய முக்கியமான தலைவர்கள், இந்த வரலாற்றிலே எவ்வளவு பெரிய அநீதி ஜவஹர்லால் நேருவுக்கு இழைக்கப்பட்டது என்று சொன்னால், அந்த போஸ்டரில் ஜவஹர்லால் நேருவுடைய படம் இடம்பெறப்படாமல் பார்த்துக் கொண்ட பெருமை இன்றைக்கு இருக்கின்ற பிரதமர் மோடி அவர்களுக்கு உண்டு. ஏன் ஜவஹர்லால் நேருவை இவ்வளவு பெரிய கொலை எதிரியாக கருதுகிறார்கள் என்பதற்கு நம்முடைய இரண்டு பேச்சாளர்களுமே அருமையான தகவல்களை தந்தார்கள். ஜவஹர்லால் நேரு என்கிற ஒரு மாபெரும் மனிதன், ஒரு மாபெரும் தலைவன் இந்த நாட்டினுடைய வரலாற்றில் இல்லை என்று சொன்னால் இதற்குள் இந்த நாடு என்பது பாகிஸ்தானை போல் ஆயிற்று, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஒரு மதத்தின் அடிப்படையிலே அமைந்த ஒரு நாடு எப்படி இருக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டு பாகிஸ்தான். ஒரே மொழி மட்டுமே ஒரு நாட்டை உருவாக்கிவிட முடியும் என்று சொன்னால் இன்றைக்கு ஆங்கிலம் பேசுகின்ற இத்தனை நாடுகள் தேவையில்லை. அமெரிக்கா எதற்கு, பிரிட்டன் எதற்கு, ஆஸ்திரேலியா எதற்கு, கனடா எதற்கு? ஒரே மதம் மட்டுமே இருக்கின்ற மக்கள் ஒரு நாடாக இருக்க முடியும் என்று சொன்னால் இத்தனை இஸ்லாமிய நாடுகள் தேவையில்லை. அரேபியர்களே வாழக்கூடிய அந்த அரேபிய பெனிசுலா கூட ஏறக்குறைய 10-12 நாடுகளாக இருக்கின்றன. ஒரே இனமாக இருக்கக்கூடியவர்கள் கூட ஒரே நாடாக இருக்க முடியாது. இன்னைக்கு பங்களாதேஷில் வாழ்கிறவர்களும் மேற்கு வங்கத்தில் வாழ்கிறவர்களும் ஒரே இனத்தை சார்ந்தவர்கள் தான், மொழி ஒன்றுதான். ஆனால் ஒரே மதத்தை சார்ந்தவர்களோ, ஒரே மொழி பேசக்கூடியவர்களோ, ஒரே இனத்தை சார்ந்தவர்களோ ஒரே நாடாக இருக்க முடியாது. மனமொத்த மக்கள் வாழ்ந்தால்தான் ஒரே நாடாக இருக்க முடியும் என்கிற தத்துவத்தை குறித்தவர் ஜவஹர்லால். மதங்கள் மாறினாலும், இனங்கள் மாறினாலும், மொழிகள் மாறினாலும் மனமொத்து இருந்தால் ஒரு நாடாக வாழ முடியும் என்கிற தத்துவத்தை தன்னுடைய வாழ்க்கையின் போதே உருவாக்கி அதற்காக போராடி அதற்கு பிரச்சாரம் செய்து அதனை தொடர்ந்து வெற்றி பெற செய்து அதை ஒரு தத்துவமாக ஆக்கி கொடுத்த மிகப்பெரிய பெருமை ஜவஹர்லால் நேரு அவர்களை சார். இன்னைக்கு ஜவஹர்லால் நேரு அவர்கள் அவருடைய குடும்பம் செய்த தியாகத்தை பற்றியெல்லாம் இங்கே நீண்ட நேரம் நண்பர்கள் பேசினார்கள். அவற்றையெல்லாம் மீண்டும் ஒரு முறை நினைவூட்ட வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஆனால் மகாத்மா காந்தி அவர்கள் மிக தெளிவாக இருந்தார். தான் கனவு காண்கிற இந்தியா யாரால் உருவாக முடியும் என்று சொன்னால் நேரு ஒருவரால் தான் உருவாக முடியும் என்பதை அவர் உருவாக இருந்தார். அதைத்தான் சொன்னார், இஸ் த ஜுவல் ஆஃப் இந்தியா என்று சொன்னார். இந்தியாவினுடைய விலை மதிக்கப்பட முடியாத ஆபரணம் ஜவஹர்லால் நேரு என்று சொன்னார். இந்த வரலாற்றிலே பல புனைவுருட்டுகளை சித்தரிக்கிறார்கள். ஏதோ நேருவுக்கும் வல்லபாய் பட்டேல் அவர்களுக்கும் பெரிய குடிமிப்புலி சண்டை இருந்ததை போலவும், நேருவுக்கும் அம்பேத்கருக்கும் மிகப்பெரிய கருத்து வேறுபாடு இருந்ததை போலவும், நேரு என்பவர் தான் காஷ்மீரை சிதைத்து அந்த நாட்டை காஷ்மீர்ங்கிற மாநிலத்திலே பகுதியை பாகிஸ்தானுக்கு விட்டு கொடுத்தது போலவும், வரலாற்றிலே மிகப்பெரிய கதைகளை தொடர்ந்து சொல்வதின் காரணமாக ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொன்னால் உண்மையாகிவிடும் என்கிற அடிப்படையிலே சொல்லுகிறார்கள். நாமும் அதை எதிர்த்து களமாடவில்லை என்று நான் ஒத்துக்கொள்கிறேன்.
அதை போன்ற பொய்யும் குறை சொல்லுட்டுகளையும் எதிர்த்து உண்மையிலேயே நடந்தது என்ன என்பதை பற்றியெல்லாம் நாம் மக்களுக்கு விளக்கக்கூடிய அந்த அரசியல் களத்தை நாம் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை. சர்தார் பட்டேல் அவர்கள் மேருவுக்கு ஒரு அன்கண்டிஷனல் சப்போர்ட் கொடுத்தார். என்னுடைய வாழ்க்கை முழுவதும் நான் உனக்கு ஊழியனாக இருப்பேன் என்று சொன்னார். என்னுடைய இறுதி மூச்சு வரை உன்னுடைய தலைமையின் கீழ் பணியாற்றுவேன் என்று சொன்னார். பாகிஸ்தான் ஜம்மு காஷ்மீர் என்கிற அந்த சிறிய அந்த மாநிலத்தை பற்றிய முடிவு இருக்கின்ற போது அரசியல் சாசன சட்டத்திலே ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டாடுவதற்காக பல நாட்கள் விவாதம் நடந்த போது பண்டித நேரு அவர்கள் ஒன்றை தெளிவாக சொன்னார். இதை வந்து பட்டேல் அவர்கள் படித்த பின்பு அவர் ஒப்புதல் தந்த பிறகுதான் நான் கையெழுத்து போடுவேன் என்று சொன்னார். 370 அந்த 370 என்கிற அந்த அரசியல் சாசன சட்டத்திலே பட்டேல் அவர்கள் அதை படித்த பிறகு பட்டேல் அவர்கள் அதை சரி என்று சொன்ன பிறகுதான் நேரு அதை ஏற்றுக்கொண்டார். ஆனால் இன்னைக்கு ஏதோ பட்டேல் ஏதோ பெரிய சாதித்து விட்டது போலவும் நேரு ஏதோ அதை கெடுத்து விட்டது போலவும் இந்த வரலாற்றிலே பல கதைகள் சொல்லப்படுகின்றன. நீர்மூர்த்தி பவனை பற்றி அருமையாக சொன்னார் கேப்டன் தவார். நான் வந்து முதல் முதலில் நான் நேருவை பார்க்கின்ற போது எனக்கு 13-14 வயது இருக்கும். உங்களுக்கெல்லாம் அநேகருக்கு நேருவை பார்க்கக்கூடிய வாய்ப்பே கிடைத்திருக்காது. நானும் நம்முடைய தலைவர் அழகிரியை போன்றவர்கள் கோபண்ணாவை போன்றவர்கள் எல்லாம் சுதந்திரத்துக்கு பிறகு பிறந்தவர்கள் தான். ஆனால் சுதந்திரத்துக்கு பிறகு பிறந்த நாங்களே நேருவை ஒரு முறை சத்தி பார்த்திருப்போம். ஆனால் உங்களில் 50-60 வயதுக்காரர்கள் நிச்சயமாக நீங்க பாத்துறீங்களா? அப்ப நீங்க உங்க வயசு தான் கம்மியா என்ன எங்கள் வயதுக்குள்ள ஒரு பார்த்திருப்போம்னு சொன்னேன். பொன் கிருஷ்ணமூர்த்தி இளைஞர் காங்கிரஸ் நினைச்சிட்டு இருக்காரு. என்னுடைய வயது, கிருஷ்ணமூர்த்தி வயது, தலைவர் வயது, அனு பலராமன் அவர்கள் பார்த்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த நேரு என்கிற மாபெரும் மனிதனை பற்றி நாம் இன்னைக்கு வந்து இளைய தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியும் அதை எடுத்திருக்கிற வகுப்புவாத அரசியலுக்கும் விஷ முறிவு மருந்து என்பது நேருவினுடைய சிந்தனைகள் மட்டும்தான். நேருவினுடைய சிந்தனையை மக்கள் ஏற்றுக்கொண்டால் ஒழிய இந்த பாஜக வைத்திருக்கிற வலதுசாரி மதவாத வெறுப்பு அரசியலுக்கு மாற்று மருந்து கிடையாது. ஆகையால் தான் பயப்படுகிறார்கள். நேரு என்ற பெயரை சொன்னாலே பயப்படுகிறார்கள். நேருவினுடைய பெயரை வரலாற்றிலிருந்து அழித்து விட வேண்டும் என்று முழுமையாக நினைக்கிறார்கள். ஆனால் அதை அனுமதித்து விட்டோம் என்று சொன்னால் இந்தியா என்கிற தத்துவமே சிதைந்து போகும். ஆகவே வரக்கூடிய நாட்கள் மிக முக்கியமான நாட்கள். காங்கிரஸ் கட்சிக்கு மிக மிக முக்கியமான நாட்கள். காங்கிரஸ் கட்சி மட்டுமே தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக நாம் நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கவில்லை. இந்தியா என்கிற தத்துவம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக அதில் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி இந்த கருத்தரங்கு ஏற்பாடு செய்த நண்பர்களை பாராட்டி விடைபெறுகிறேன்.